திருக்குறானில் இரண்டாவது சூறாவில் 133வது வசனம். அம் குந்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத்து இது கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக்க வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக்க இலாஹும் வாஹிதா வ நஹனு லஹு முஸ்லிமூன். இந்த வசனத்தினுடைய பொருள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அப்போது அவர் தம் குமாரர்களிடம், தம் பிள்ளைகளிடத்தில், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த மக்கள், உங்கள் நாயனை, உங்கள் மூதாதையரான இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசஹாக் நபி ஆகியோரின் நாயனை, நாங்கள் அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்குவோம் என்று அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள். இதை ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சொல்கிறான். இந்த வசனத்தை சொல்வதற்கு காரணம், இந்த யாக்கூப் நபி அவங்கள அவர்கள் மரணமடையும் போது யூத சமூகத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று தான் குறிப்பிட்டார்கள் என்று ஒரு வதந்திகளை கிளப்ப ஆரம்பித்தார்கள். அதை பிறர்களிடத்தில் நம்ப வைத்து பல நபர்களை தங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வைத்து கொண்டிருந்தார்கள். அதை விளக்கும் முகமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வை இறக்கி வைக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரணிக்கும்போது யூத மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று தன் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலையும் அதை எச்சரிக்கை செய்யும் வகையிலையும் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனுடைய இரண்டாவது சூறாவில் 133வது வசனத்தை இறக்கி வைத்தான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், எனக்கு பின்னால் நீங்கள் எதை வழிபடுவீர்கள் என்று அவர்களுடைய மக்களிடத்தில் கேட்டதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களுடைய உங்கள் தந்தையரான அவருடைய தந்தையான அவங்களுடைய தந்தையான அவங்க எந்த வழியில் வளர்ந்தார்களோ, எதை பின்பற்றினார்களோ, அதே ஒரே இறைவனைத்தான் நாங்களும் பின்பற்றுவோம் என்று அந்த பிள்ளைகள் அந்த தந்தையிடத்தில் சொன்னார்கள். எல்லா இறை தூதர்களும் இஸ்லாமிய மார்க்க ஷரியத்தினுடைய விதிமுறைப்படி அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய அந்தந்த வேதங்கள் கோட்பாடுகள் மாறுபட்டிருந்தாலும் இறைவன் ஒரே இறைவன்தான் என்பதில் எந்த நபிமார்களும் மாறுபட்டதிருந்தில்லை. அந்த இறைவனுக்கு, அந்த ரஹ்மானுக்கு உருவங்கள் இல்லை என்பதிலேயும் அத்தனை நபர்களும் ஒரே வித்தமான கருத்துக்கள் இருந்தார்கள். நபிமார்கள் அல்லாஹுவின் தூதுவர்கள்தான், அவர்கள் நபியினுடைய பிள்ளைகள் இல்லை என்பதிலேயும் எல்லா நபிமார்களும் மக்களிடத்தில் ஒரே விஷயத்தான் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹினுடைய அடிமைகள் என்பதைத்தான் திரும்ப திரும்ப அந்தந்த நபிமார்கள் மக்களிடத்தில் வலியுறுத்தினார்கள். அதுபோன்றுதான் நம்முடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, எல்லா இறை தூதர்களும் ஒரே தந்தையின் பிள்ளைகள்தான், அவர்களின் தாய்மார்கள் வெவ்வேறு நபர்களாக இருப்பார்கள் என்று சொன்ன செய்தியும் புகாரியில் 3443வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோன்று திருக்குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள், நபியே, ஆத்மீக ஆற்றலும் அகப்பார்வையும் உடையவராக இருந்த நம் அடியார்களான இப்ராஹிம் நபி, இசஹாக் நபி, யாக்கூப் நபி ஆகியோர்களை நீங்கள் நினைவுகூருங்கள், அதுபோன்று நாம் இவர்களை மறுமை வீட்டை நினைவூட்டுவதற்காகவே பூரண பரிசுத்தமானவர்களாக அவர்களை தேர்வு செய்தோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தைகளை அல்லாஹ் கூறுவதாக திருக்குர்ஆனில் 38வது சூறாவில் 46வது வசனத்தில் சொல்கிறான். இந்த நபிமார்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப நல்லோர்களில் உள்ளவர்கள் என்றும் அல்லாஹ் அதை தொடர்ந்த வசனத்தில் சொல்கிறான். அர் ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதப்பட்டால், இந்த நபிமார்கள் அவங்களுடைய சந்ததிகள் மீது இந்த வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சுஜூது செய்வார்கள். நல்ல விஷயங்களை காதால் கேட்கும் போது அப்படியே அழுது அவர்கள் சஜிதா செய்து விடுவார்கள்.
இப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்துதான் பனு இஸ்ரவேலர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயல் என்ற ஒரு பெயர் உண்டு. அதனால அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அத்தனை நபர்களுக்கும் பனு இஸ்ராயல் அப்படின்னு சொல்றோம். இப்ப அவங்க வாரிசுதாரர்கள் யாரு அப்படிங்கிறத திருக்குரானுடைய விரிவுரையில இப்னு கஸீர்ல 5வது பாகத்துல 617வது பக்கத்துல பனு இஸ்ராயல் அப்படிங்கிற அந்த வாரிசுக்கு கீழே யாரெல்லாம் வருவா அப்படின்னா, மூசா அலைஹி வசலாம், ஹாரூன் அலைஹி வசலாம், ஜக்கரியா அலைஹி வசலாம், யஹியா அலைஹி வசலாம், ஈசா அலைஹி வசலாம், இவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தி உண்டாகட்டும், இவர்களைத்தான் குறிக்கும் என்று இப்னு கசீர் அவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் அல்லாஹுவின் சான்றுகளையும் ஆதாரங்களையும் இறை உரைகளை கேட்கும் போது அவர்கள் தமக்கு செய்துள்ள மகத்தான அருள்கொடைகளுக்கு நன்றி கூறி புகழும் விதமாக பணிந்தும் தாழ்மையுடனும் தம் இறைவனுக்கு சஜிதா செய்வார்கள். இப்ப இந்தந்த நபிமார்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை போதித்தார்கள். அவங்களை பின்பற்றி அதற்கு அடுத்து வந்திருந்த அந்த தலைமுறைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இவர்களுக்கு பின் வழிகட்ட சந்ததியினர்கள் இவர்களுடைய இடத்திற்கு வந்தார்கள். இந்த நபிமார்கள் எல்லாம் மரணமடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை வீணாக்கினார்கள், இழிவான மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், மறுமையில் அவர்கள் நரகத்தின் கேடுகளை சந்திப்பார்கள் என்று திருக்குரானுடைய 19வது வசனம், 19வது சூரா 59வது வசனம் இதை சொல்கிறது. இந்த நபிமார்களுக்கு பிறகு வந்தவர்கள் அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள், மன விருப்பங்களை பின்பற்றினார்கள், உலக ஆசைகளையும் அதன் இன்பங்களையும் தேடிச் சென்றார்கள், உலக வாழ்க்கை மீது திருப்தி கொண்டார்கள், அதை கொண்டே நிம்மதியும் அடைந்தார்கள். இவர்கள் மறுமை நாளில் பெரும் இழப்புகளை சந்திப்பார்கள். அவர்களிடம் வணக்க வழிபாடுகள் அறவே இல்லாமல் போனது. மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக மனிதனுக்கும் இணை வைப்பு மற்றும் இறை மறுப்பு ஆகியவற்றுக்கும் இடையே பாலமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான். தொழுகையை ஒருவன் விட்டு விடுவானால் அவன் இணை வைப்பில் விழுந்து விடுவான் என்று முகம்மது நபி அவர்கள் தான் அருகிலே இருந்த சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தியை முஸ்லிம் ஷரீஃபில் 134வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. தொழுகையை கைவிட்டு விட்டால் நமக்கும் இறை மறுப்புக்கும் இடையே உள்ள திரை அகன்று விடுகிறது. தொழுகையை விடுபவர் இறை மறுப்பாளராகிவிட்டார் என்று நபியவர்கள் கூறிய செய்தி இப்னு கஸீரில் 5வது பாகத்தில் 621வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருக்குறாருடைய இந்த வசனங்களில் இழிவான மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் என்றால், அப்படி என்ன இழிவான காரியத்தை அந்த மக்கள் செய்தார்கள் என்றால், அதற்கும் இந்த கிதாபில் நமக்கு சில விளக்கங்கள் கிடைக்கின்றது. இந்த மனிதர்கள் சாலைகளில் கால்நடைகளும் கழுதைகளும் ஒன்றன் மீது ஒன்று ஏறி புணர்வதை போன்று புணர்ந்து கொண்டிருப்பார்கள். வானத்தில் இருக்கும் அல்லாஹுவை பயப்பட மாட்டார்கள். பூமியில் உள்ள மனிதர்களைக் கண்டு வெட்கப்படவும் மாட்டார்கள். இவர்கள் நயவஞ்சர்கள். போதை பொருள்களை சாப்பிடுவார்கள். தொழுகைகளை முற்றிலுமாக கைவிட்டு விடுவார்கள். முஸ்லீம் என்ற போர்வையில் நடமாடுவார்கள். ஆனால் அப்படியே தொழுதாலும் இஷா தொழுகைகளை நிறைவேற்றாமல் உறங்கி விடுவார்கள். தான் தொழவில்லையே என்ற கவலைகளோ எண்ணங்களோ அவர்களுக்கு இருக்காது. கால்நடைகளின் முட்டி எலும்புகளால் விளையாடுவார்கள். உணவு உட்கொள்வதில் கூட வரம்பு மீறி நடந்து கொள்வார்கள். ஜும்மாக்களை கூட விட்டு விடுவார்கள். பள்ளிவாசல்களை வெறுமையாக்கி விடுவார்கள். பள்ளிவாசலுக்கு வருமானத்தை சேர்ப்பதிலேயே குறியாக இருப்பார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் இதையெல்லாம் செய்திருக்கிறான். ஆனால் மனம் விரும்பியது எல்லாம் சாப்பிடுவதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த உபதேசத்தில் மனம் விரும்பியது எல்லாம் சாப்பிடுவதிலிருந்து விலகி கொள்ளுங்கள், ஏனென்றால் உலக ஆசாபாசங்களுடன் இதயம் இணைக்கப்பட்டுள்ளது. என்னை அறிவதிலிருந்து நீங்கள் அதிகம் அதிகமாக சாப்பிடும்போது அது தடுக்கப்பட்டுவிடும். ஒருவர் தன் மனோ விருப்பப்படி ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு கீழ்ப்படிவதில் இருந்து நான் அவரை விலக்கி விடுவதுதான். ஆகவே எல்லா விதத்திலேயும் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றி நடக்காதீர்கள் என்று அருள்மறை திருக்குறானுடைய வசனங்களும் நபிமார்களும் தன் சமூக மக்களுக்கு போதித்த உபதேசங்களில் ஒன்று. இதிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன் சந்ததிகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் போதித்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவில் காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த காபாவை அவங்க கட்டிட்டு அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அன்த சமீஉல் அலி, எல்லாம் நாங்கள் கட்டியிருக்கிற இந்த மஸ்ஜிதை நீ கபுல் செய் அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ அவங்கள நிம்மதி உடையவராக்கு, அவங்களுக்கு நிம்மதியை கொடு, இங்கே வர்றவங்களுக்கு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத கனி வகைகளை, பழங்களை, நல்ல உணவுகளை அந்த மக்களுக்கு கொடு அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க. குறிப்பாக துவா செஞ்சாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளை பரிசுத்தவான்களை உருவாக்கு, அவங்களில் இருந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, பிறர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்லோர்களை உருவாக்கு, தானும் தூய்மையாக இருந்து பிற மனிதர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்களை என்னுடைய சந்ததிகளில் உருவாக்கு அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்க. ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய மகனார்களை அல்லாஹ் கபூல் செய்தான். ரெண்டு மகனார்களில் ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்க நபி, அவங்களுடைய வழித்தொண்டர்களில் வந்தவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களும் நபி. இன்னொருவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபி. அவங்களுடைய மகனான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் நபி. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் நபி. அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை நபியாக தேர்வு செய்திருக்கிறான். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளில் எத்தனை நபர், யாரு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்ம அறிந்து கொள்வோம். திருக்குர்ஆன்ல அழகிய வரலாறு அப்படின்னு சொல்லி 12வது அத்தியாயம் சூரா யூசுஃப் அப்படின்னு அந்த சூராவுக்கு பேர். அது யாரு, அந்த யூசுஃப்னா யாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். திருக்குர்ஆன்ல நஹனு நகுஸ்ஸு அலைக்க அஹ்சனல் கஸஸி பிமா உஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன் وَإِنْ كُنْتَ مِنْ قَبْلِهِ لَمِنَ الْغَافِلِينَ. இந்த வசனத்தினுடைய பொருள், நாம் வகி மூலம் உம்மின் மீது இந்த குர்ஆனை அருள் செய்தது கொண்டு மிக அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகிறோம், இதற்கு முன் இது குறித்து எதுவும் அறியாதவர்களில் ஒருவராய் நீர் இருந்தீர். இதுவரைக்கு இப்படி ஒரு வரலாறை அவர்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. இந்த வசனம் இறங்குவதற்கு காரணம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எப்போதும் அமர்ந்திருப்பார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது சில சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், முன்காலத்தில் வாழ்ந்த ஏதாவது ஒரு கதைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சஹாபாக்களில் சிலர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் ரப்புல் ஆலமீன் முன்காலத்தில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வை திருக்குர்ஆனுடைய வசனங்களின் மூலமே முழுமையான முறையில் அல்லாஹ் சொல்லி முடித்தான். இப்போ இந்த வரலாறுக்கு சொந்தக்கார அந்த மனிதருடைய பெயர் தான் யூசுப். அந்த யூசுப் தான் முகமது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளில் ஒருவர். அதாவது இந்த 12வது சூராவில் இந்த யூசுப்ங்கிற இந்த அத்தியாயத்தில் சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படும் காழ்ப்புணர்ச்சி, உயர் பதவியில் இருந்த ஒருவரின் மனைவிக்கு ஏற்பட்ட சபலம், அறிவாற்றலால் கிடைத்த ஒரு வெகுமதி, ஒரு பதவி, ஒரு தந்தையினுடைய ஆழமான பாசம், தங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்ந்த நெகிழ்ச்சியான ஒரு நேரம், இன்னும் ஏராளமான பாடங்கள் இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கு. அவர்கள் கதைகளைத்தான் கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அற்புதமான ஒரு வரலாற்றையே சொல்லி கொடுத்தான். அந்த வரலாறு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த அற்புதமான இந்த வரலாறு. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார் அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன். நம்ம யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 4 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 4 மனைவிமார்களுடைய பெயரை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 12 பிள்ளைகளும் ஒரே தாயினுடைய பிள்ளைகளா அல்லது வெவ்வேறான தாயினுடைய பிள்ளைகளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது மிக அவசியம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 4 மனைவி,
முதல் மனைவி பெயரு லயா. இந்த லயா என்ற இந்த பெண்ணை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல திருமணம் செஞ்சாங்க. இவங்களுக்கு 6 பிள்ளைகள் இருந்தார்கள். இரண்டாவதுனுடைய மனைவி ஷில்பா, இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூன்றாவது மனைவி பில்ஹா, இவங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். நான்காவது மனைவி ராஹில், இவங்களுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த நான்காவது மனைவி தான் குறைவான வயசுல இந்த 2 பிள்ளைகளும் பிறந்திருந்த இந்த கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வயசுல இவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால இவங்க மேல இவங்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அதிக பிரியம் கொண்டிருந்தார். மற்ற பிள்ளைகளை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. இந்த 2 பிள்ளைகளுடைய தாய் இல்லை, மற்றவங்களுடைய பிள்ளைகள்லாம் ஓரளவுக்கு பெரிய பையங்களா இருந்தாங்க, அவங்களுடைய தாய்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ராஹில் அப்படின்னு இந்த 4வது மனைவி இருக்காங்களே, யாக்கூப் அவங்களுடைய 4வது மனைவி, இவங்க இறந்ததுனால இந்த 2 பிள்ளைகள், அதுல முதல் பிள்ளை புன்யாமீன் அவங்களுடைய பேர், இரண்டாவது மகனார் யூசுப். இப்ப இந்த 2 பேருமே ஒரு அளவுக்கு சின்ன பையங்களா இருந்ததுனால இவங்க மேல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக பிரியம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 மனைவியர்கள், 12 பிள்ளைகள். இந்த 12 பேருமே ஆண் பிள்ளைகள் அப்படின்னு தான் வரலாறுல இருக்கு. இந்த செய்தி இப்னு கஸீர்ல இந்த 12வது சூரா, சூரா யூசுஃபினுடைய விளக்க உரையில் இந்த செய்திகள், இந்த பெயர்கள் எல்லாம் இருக்கு. நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறுவராக இருக்கும்போது ஒரு 11 நட்சத்திரம் அவங்களுக்கு சிரம் பணிந்ததாக, சஜிதா செய்ததாக ஒரு கனவு காண்கிறார்கள். அப்ப இந்த 11 நட்சத்திரங்கிறது அவங்களுடைய 11 உடன் அந்த சகோதரர்கள், அதாவது தந்தை ஒரே தந்தை, தாய் வெவ்வேறானார்கள். 11 நட்சத்திரங்கள் இவங்களுக்கு சஜிதா செய்த மாதிரி கனவு கண்டாங்க. அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் இவர்களுக்கு சஜிதா செய்தது மாதிரி யூசுப் அவங்க கனவு கண்டாங்க. இந்த கனவை காலையில எந்திரிச்ச உடனே தன்னுடைய தகப்பனார் இடத்துல, நான் நேற்று இப்படியெல்லாம் கனவு கண்டேன், அதனுடைய எதுக்கு இப்படிலாம் எனக்கு கனவு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்போ ஒரு நபியா இருக்கிறாங்க, அவர்கள் சொன்னார்கள், மகனே இந்த கனவு நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். கனவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நபிமார்களுக்கு கனவுங்கிறது கனவின் மூலமாக தான் ஆரம்பத்தில் வகையே வரும். அதனால அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இனி இந்த கனவை யாரிடத்துலையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த கனவினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு அந்த சிறுவராக இருந்த யூசுப் அவங்க தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டாங்க. அப்போ அவன் தந்தை சொன்னாங்க, மகனே அல்லாஹ் வந்து உன்னை நபியாக தேர்வு செய்வான், உனக்கு இந்த கனவுகளுடைய விளக்கத்தை கற்றுத்தருவான். இப்போ நீ ஒரு கனவு கண்டிருக்கே, இது ஏன்ட விளக்கம் கேட்க? இதே மாதிரி ஊரில் பல நபர்கள் கனவுக்கு நிறைய கனவு காண்பார்கள், அந்த கனவுக்கு உரிய விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஆற்றலை அல்லாஹ் உனக்கு தருவான். ஏராளமான வெகுமதிகளை, சிறப்புகளை அல்லாஹ் உனக்கு தருவான். இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், இந்த 11 நட்சத்திரங்கள் அந்த இதுக்குண்டான அவங்க விளக்கங்களை சொல்லாட்டாலும், அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த கனவு கண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 11 நட்சத்திரங்கள் அவங்களுடைய கால்களில் சஜிதா செய்தது மாதிரி கனவு கண்டாங்களே, அது அவங்களுடைய சகோதரர்கள். அவங்க இவங்களுக்கு நிறைய தீமைகள் செய்வார்கள், ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாம் அதை உணர்ந்து அவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க. அந்த சூரிய சந்திர இவங்க காலில் விழுறது மாதிரி கனவு கண்டம்னு சொன்னாங்களே, அது அவங்களுடைய தாயும் தந்தையர்களும். இதுதான் அதனுடைய விரிவான விளக்கங்கள். இந்த 2 பேரும் ரொம்ப சிறு பையங்களா இருந்ததுனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவங்க மேல கொஞ்சம் பாசம் காட்டினார்கள். அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருப்பதால் இந்த யூசுப் அபு அப்படிங்கிற இந்த சிறுவரிடத்துல எல்லா விதமான பிள்ளைகளை விட ஒரு விதமான எண்ணங்கள் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. இவர் பிற்காலங்களில் சிறந்த அறிஞராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நபியாக கூட இவர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய மனதுக்குள் உள் உணர்வு சொன்னது. அதனால மற்ற பிள்ளைகளோடு உண்ணுவது, உடுத்துவது, இருப்பது எல்லாம் எல்லா பிள்ளைங்களிடத்திலையும் சரிசமமா நடந்துகிட்டாலும், வெளியில போகும்போது மற்ற விஷயங்கள்ல இவர் மேல தனி கவனம் செலுத்தினார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது அவங்களுடைய மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய தந்தை அந்த மற்ற பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களில் சிலர்கள், நம்முடைய தகப்பனாரு எப்பவும் யூசுப்பே தன் கூட வச்சுக்கிடுறாரு,
அவர்களுடையே அதிகமாக நேரம் செலவு செய்கிறாரு. அவர் மேலே அதிக பெரிய ஒரு பாசம் கொள்றாரு. ஆனால் நம்ம மேலே ஒரு பிரியம் கொள்றது இல்லை, ஒரு பாசம் கொள்றது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மற்ற பிள்ளைகளிடத்தில் இருந்தது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் சரிசமமாக பார்த்தார்கள். ஆனால் தன் தந்தை இந்த யூசுப் மேலே அதிக கவனம் செலுத்துறது அவங்க உணர்ந்துகின்றதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யூசுப் இருக்கிறதுனால தான் தன் தந்தை நம்ம மேலே கவனம் அதிகம் செலுத்த முடியறதில்ல, அதனால இவரை கொன்னுட்டா தந்தையினுடைய முழு கவனமும் நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் அந்த சகோதரர்களுக்கு ஏற்படுது. அந்த எண்ணம் ரொம்ப ஆபத்தானது, அபாயகரமானது, அது பாவத்திற்கு வழிவகிக்கக்கூடிய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் மூலம் அவங்க மனதுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம், அங்கே ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனைகளில் கொல்லுவோம் அப்படின்னு பெரும்பாலான சகோதரர்கள் சொல்லும்போது அவங்களிலேயே மூத்தவர் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்களிலேயே ரொம்ப முதல் மகன் சொன்னார், இல்லை கொன்ற வேண்டாம், நம்ம தந்தையிடத்துல இருந்து அவரை பிரித்து கொண்டு போயிடுவோம், கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு கிணத்துல கொண்டு போய் அவரை தள்ளிடுவோம். அந்த கிணறு என்ன, பைத்துல் முகத்தஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அந்த கிணத்துல கொண்டு போய் அவரை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்யப்பட்டு அந்த ஆலோசனைகளையும் பிறர்கள் அனைத்து நபர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். தந்தையிடத்தில் இருந்து எப்படி அவரை பிரிக்கிறது? ஒரு நாள் தந்தையிடத்தில் இந்த பையங்க எல்லாரும் வந்தாங்க, நாங்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறோம், அப்படி ஆடு மேய்க்க போகும்போது நாங்கள் எல்லாரும் ஜாலியாக விளையாடுவோம், அம்பு இது விளையாடுவோம், ஓடி ஆடி விளையாடுவோம், மரத்தில் ஏறி விளையாடுவோம், நாங்கள் இருக்கக்கூடிய பழங்கள் கனி வகைகள் எல்லாம் நாங்களும் சாப்பிடுவோம், யூசுப் மட்டும் உங்கள் கூடயே இருக்கிறாரு, அவரையும் எங்களோடு அனுப்பி வையுங்கள். இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கும்போது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயது 12 அப்படின்னு தான் இப்னு கஸீர் எழுதுகிறார்கள். அவங்கள எங்களோடு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை காடுகளில் ஓநாய்கள்லாம் இருக்கும், அது மூலியமாக இவருக்கு ஏதாவது இடையூறுகள் ஆபத்துகள் ஏற்பட்டுரும், அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் தந்தை இடத்தில் நீங்கள் எங்களை நம்ப மாட்டீர்களா, நாங்கள் அவருக்கு எந்த தீங்கும் செய்து விட மாட்டோம், எங்களையே நம்ப மறுக்கிறீர்கள், எங்களோடு அவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவரை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று தந்தை இடத்தில் சொல்கிறார்கள். தந்தைக்கு பக்கத்தில் வச்சு அவர் மேலே ரொம்ப அன்பு காட்டுறது மாதிரி ஒரு வேஷமாக அவரை பக்கத்தில் சேர்ந்து உட்கார்ந்து அவர் தோல் மேலே கை போட்டு நல்ல முறையில் ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடித்தார்கள். தந்தையும் ஒரு கட்டத்தில் மாட்டோம்னு சொன்னவங்க ஒரு கட்டத்தில் சரி என்று சொல்கிறார். சரின்னு சொன்ன உடனே அவங்க கூட இருந்து அப்படி கூப்பிட்டு போகும்போது அவங்க பக்கத்தில் இருந்து போகும்போது ஒரு அன்பாக இருந்தவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சு அப்படியே தன்னுடைய பார்வை படுற அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தன் மகன் போகும்போது அவங்கள ஆற தழுவி கட்டி அவங்களுடைய நத்திகளையெல்லாம் முத்தமிட்டு மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம அனுப்பி வைப்போமோ அதே மாதிரி எல்லாம் செய்து அனுப்பி வைத்தார்கள். கொஞ்சம் தூரம் கழிச்சது தந்தையினுடைய பார்வையெல்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு அப்பமே அந்த 10 நபர்களில் சிலர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள், சிலர்கள் ஏசினார்கள், சிலர்கள் காலால் உதைத்தார்கள், மிதித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். கடைசியில் எந்த கிணற்றில் போட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்தார்களோ அந்த கிணறும் வந்தது. அதற்கு பக்கத்தில் அவர்கள் தயாராக வைத்திருந்த கயரால் யூசுப் என்ற அந்த சிறுவரை கட்டினார்கள். அந்த கயிறை வச்சு கட்டி அப்படி அந்த கிணற்றுக்குள் தூக்கி எறிந்தார்கள். அதாவது அவங்க கிணற்றுக்குள்ளே போட்டுருவோம், அவங்களுடைய முதல் திட்டமே என்னன்னா தந்தையிடத்தில் இருந்து இவரை பிரிக்கணும், நம்ம கொன்ற வேண்டாம், கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டோம்னா அங்கிருந்து போகிறவங்க வரவங்க யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, அவர் நம்மளை விட்டு காணாமல் போகிவிடுவார், நமக்கு எந்த விதமான ஔத்திரியமும் தொல்லையும் இவர் மூலம் இருக்காது. அதாவது அந்த யூசுப்ங்கிறவர் எந்த விதமான தவறும் செய்யாதவர், எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாத ஒரு அப்பாவி சிறுவர், ஆனால் தன் உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்களால் ஒரு பாவமே செய்யாத ஒரு சிறுவர் அங்கே பலிகடாக ஆக்கப்படுகிறார். உள்ள தூக்கி போட்டாச்சு. ரப்பல் ஆலமீன் அந்த சிறுவருக்கு நல்ல மன தைரியத்தை கொடுத்தான். கொடுக்கவுமே அவங்க கீழே தூக்கி போடவுமே அவங்க மேல் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம் அவிழ்ந்தது. அந்த கிணற்றுக்குள்ள அவங்க போட்ட இடத்துல ஒரு நல்ல பாறை, அந்த பாறையில் எழுந்து நின்றார். 3 நாட்கள் அந்த கிணற்றுக்குள்ளாகவே அவர் எழுந்து நின்றார். அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தார். யூசுப் என்ற சிறுவரை, பாவமறியாத அப்பாவி சிறுவரை, தாயை இழந்து மன வருத்தத்தில் இருந்த அந்த சிறுவரை, தாய்க்கு நிகரான பாசத்தையும் அரவணைப்புகளையும் அன்புகளையும்
இந்த சிறுவரின் மேல் அவருடைய தந்தை வைத்ததால் தந்தையிடமிருந்து பிரிப்பதற்கு மகன்கள் முயற்சி செய்த ஒரு சதிகார இந்த வேலைகளைத்தான் அழகிய வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. ஒரு மனிதனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது நிரந்தரமானதல்ல. மனிதர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடவும் செய்யாது. நாம் ஒரு சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ் அதில் ஒரு சூழ்ச்சி செய்வான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழகிய வரலாறு என்று இங்கே சொல்லப்படுவது இதன் மூலம் இதை படிக்கிற அல்லது கேட்கிற நாம் பெற்றுக்கொண்ட பாடமும் படிப்பினைகளும் இதில் அதிகம் உண்டு. எந்த விதத்திலேயும் கொலை செய்த கொலைகாரர்கள் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் மட்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அல்லாஹுவால் சிக்க வைக்கப்படுவார்கள். யாருக்கும் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் பிறர்களை நம்ப வைத்து விடலாம் என்று நாடகம் நடிப்பவர்கள் உண்டு. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்தே தீர்வான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பான அரவணைப்பாக இருக்க வேண்டிய சிறுவரை போட்டியின் மூலம் பொறாமையின் மூலம் விளையாடச் செல்வதை போன்று அழைத்துச் சென்று தந்தையினுடைய பார்வை அகன்றதற்கு பிறகு காலால் எட்டி உதைப்பது, அவர்களை கையால் அடிப்பது, தடிப்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குவது, கண்ணுக்கு முன்னாடி கைகளால் கட்டியவர்களை கிணற்றுக்குள் தூக்கி போடுவது, அத்தனையும் செய்து முடித்தார்கள் உடன் பிறந்த அவர்களின் சகோதரர்கள். நேரடியாகவே எந்த கிணற்றில் போட வேண்டும் என்று முடிவு செய்தார்களோ அந்த கிணற்றுக்குள் தூக்கி எறிந்தார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த கிணற்றில் நடுவில் ஒரு நல்ல பாறை, அந்த பாறையில் போய் ஒதுக்கினான். அந்த பாறையில் அல்லாஹுவின் உதவியோடு எழுந்து நின்றார்கள். ஒரு நாளா தொடர்ந்து 3 நாட்கள் அங்கேயே எழுந்தே நின்றார்கள். இப்போ அவங்கள போட்டாச்சு, அதற்கு பிறகு அங்கே உடனே வரல, ஒரு நாள் அங்கே தான் இருந்தான். நம்ம போட்ட நம்முடைய தம்பி நிலைமை என்ன? கொல்வது அவங்களுடைய நோக்கம் அல்ல. நம்ம கிடத்துல தூக்கி போட்டுருவோம், அந்த வழியில் வர்றவன் எவனாவது தண்ணீருக்கு வேண்டியது கிணத்துக்குள்ள வாளியகளையே போடுவான், அல்லது ஏதோ தண்ணி வேணுங்கிறதுக்காக வேண்டி எட்டியாவது பார்ப்பான், அப்போ அவன் எப்படியாவது எடுத்துட்டு போயிடுவாங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. போட்டவர்கள் அங்கே ஒரு நாள் இருந்தார்கள். அவங்க ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கங்கிற அந்த வரலாற்றுக்கு முன்னாடி இப்போ இந்த போட்டாங்கள்ல, இப்போ இவங்க ஒரு நாள் முடித்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. இப்போ அவன் அங்கே உட்காந்து யோசனை பண்ணுறான். வீட்டுக்கு போனால் நம்முடைய தந்தை நம்மகிட்ட கேட்பார், தம்பி எங்கப்பான்னு கேட்பார். நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கு, சதி ஆலோசனை. அந்த ஆலோசனைகளில் ஒருவன் சொன்னால், மன எல்லாம் ரத்தம் ஒரே ரத்தம் தானே, ரத்தம் எல்லாம் சிகப்பாக தான் இருக்க போகுது, மனுஷ ரத்தம் என்ன இருந்தான்னே, ஆடு மாடு ரத்தம் இருந்தான்னே, நம்மகிட்ட தான் ஆடு இருக்குது, ஒரு ஆட்டை பிடிச்ச ஆறு யூசுப்புடைய சட்டையை கழட்டியாச்சு, அவன் சட்டையில் அந்த ஆட்டு ரத்தத்தை அப்படி நல்லா தடவிரு, நம்ம சாயந்தரம் போல் அங்கேருந்து விளையாண்டுக்கிட்டே போவோம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது ஹோன்னு அழ ஆரம்பிச்சிருவோம், நம்மளுடைய முகத்தில் உண்மையாக ஒருத்தர் இறந்திருந்தால் எப்படி அழுவோமோ அதே மாதிரி அழணும், நம்முடைய முகத்தில் சிரிப்பு வரக்கூடாது, கவலை தான் இருக்கணும்னு எல்லாம் பேசி வச்சிட்டான். அதே மாதிரி சாயந்தர நேரம் இரவு நேரம் அந்த சட்டையும் கையில் வச்சா அப்படியே செக்க செவேர்னு இருக்குது சட்டையில், ஒரு சின்ன கிழிசல் கூட அந்த சட்டையில் இல்லை. அப்படி ஒரு ஐடியா அவங்களுக்கு மனசில் தோணலை, இல்லைன்னா சட்டையை அங்கங்கே கிழிச்சு கூட வச்சுருப்பான். நேர கையில் வச்சுக்கிட்டு வஜாவு அபாகும் ஐஷா ஐ எபுக்கோன்,
இரவு நேரத்தில் தன் தந்தை இடத்தில் அழுது கொண்டே போனார்கள். காலுய அபானா, பாப்பாவே அத்தாவே, நாங்கள் தம்பிய எங்களுடைய ஜாமான்கள் இருக்கிற இடத்துல விட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துல அம்பு எய்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு ஓநாய் வந்து தம்பியை அடித்து சாப்பிட்டுருச்சு. ஏற்கனவே நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போதே நீங்கள் சொன்னீங்க அங்கே ஓநாய் ஏனாய் சாப்பிட்ருவோம், அதனால் வேண்டாம்னு. நாங்கள் கேட்காமட்டே இருந்துட்டோமே. அதே மாதிரி நீங்கள் சொன்னதே மாதிரி ஓநாய் அவரை சாப்பிட்டு விட்டதே என்ற ஓ என்று அழுதார்கள். இன்னா தஹபனா நஸ்தபிகு வதரக்கனா யூசுஃபா இந்த மத்தாயினா, எங்கள் பொருட்கள் இருக்கிற இடத்துலலாம் வச்சுக்கிட்டு போகிறோம், ஆனால் ஃபாக்கலஹு தேபு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மை அப்படின்னு சொன்னான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரல. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக அவங்களுக்கு இருந்தது. தன்னுடைய மகன்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதற்றம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அவங்கள ஆத்திரத்தில் ஒன்றுமே பண்ணலை. சட்டையை வாங்கி பார்த்தாங்க, அந்த சட்டையில் ஒரு சின்ன கீழ்ச்சல் கூட இல்லை. அவங்க மனதுக்குள் பட்டது, ஓனாய் பிடிச்சி இழுத்துட்டு போனால் இந்த சட்டை இப்படியா இருக்கும், அது எவ்வளோ பெரிய குரூரமாக அது கிழித்து நார வச்சுருக்குமே, எதுவுமே இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க மனதுக்குள் நினச்சிக்கிட்டு தன் மகன்கள்ட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை செஞ்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியலை, அல்லாஹ் எனக்கு தெரிய வைப்பான், அவன் எனக்கு தெரிய வைக்கிறது வரைக்கு இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன், இதனுடைய முழு பொறுப்பை நான் அவனிடத்தில் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு அந்த காரியத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள். இங்கே ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். ஆயிஷா நாயகி அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த பொறுமையை ரொம்ப நிதானத்தோடு பதற்றப்படாமல் வயது முதிர்ந்த அந்த காலத்தில் கூட இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை நம்ம காதில் வந்து சொன்னால் தலையில் அடிப்போம், கையில் அடிப்போம், அங்கே போய் முட்டுவோம், இங்கே போய் முட்டுவோம், அலறுவோம், கூட்டம் போடுவோம், என்னமெல்லாம் பண்ணிடுவோம். நிதானமாக கையாண்டார்கள். அல்லாஹ்ட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், நான் பொறுமையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன் அப்படின்னா பதற்றப்படாமல் நான் அமைதியாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உதவி தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவங்கள இந்த மாதிரி மக்காவில் இருப்பவர்கள் எல்லாம் வேற ஒரு ஆணோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்புனாங்க. அப்படி வதந்தியை கிளப்பி எல்லா இடங்கள்லையும் அது சம்பந்தமாகவே பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி யார்கிட்டையும் போய் அழுது புலம்பலை, அல்லாட்ட மட்டுமே அழுது புலம்பினார்கள். அப்போ சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் விஷயத்தில் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விஷயத்திலையும் நான் பொறுமையாக இருப்பேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொறுமையாக இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளையெல்லாம் கண்ணுக்கு தெரிய வச்சானோ அதே மாதிரி நான் பொறுமையாக இருந்தா ரப்புல் ஆலமீன் எனக்கும் எல்லாவற்றையும் தெரிய வைப்பான் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு அம்மையார் இருந்தார்கள். அதனால் அந்த பொறுமை இரண்டு நபர்களுடைய பொறுமைகளும் வீண் போகவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆயிஷா நாயகி சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியில் 4690 ஹதீஸாக ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பொறுமை அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கிற வலியையும் சோதனையையும் யாரிடத்திலையும் போய் சொல்லி புலம்பாமல் அப்படி தன்னோடு அடக்கிக்கிட்டுறது, தன்னை ரொம்ப தூய்மையான ஆளு அப்படின்னு பிறர்கள்ட்ட போய் நம்ம காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏற்பட்டிருக்கிற அந்த வலிகள், அந்த வேதனைகளை சகித்து கொண்டு நாம் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான் என்பதற்கு இது மாதிரியான வரலாறுகள் மிகப்பெரிய ஒரு சான்றாகும்.